ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு முக்கியமான தகவலுங்க. ஸோ இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தோன்னா கொரோனா வைரஸ் அப்படின்னு தாக்குதலின் பேராக இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எந்த சேவையும் வந்து இப்போதைக்கு செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறத சடனாக வந்து இப்போ வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த தகவலை பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம். ஆல்ரெடி நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் ஆர்டர் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு பொருட்கள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற பயம் இருக்க வேண்டாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போவோம், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ கொரோனா வைரஸ் பாதிப்புங்கிறது இப்போ ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கனால அங்கங்கே நிறைய விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை தகவலை நம்ம உடனுக்குடன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் அவங்களுடைய சேவையை வந்து இப்போ முற்றிலுமாக நிறுத்தியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பெர்மனண்ட்டாக கிடையாது, ஒரு டெம்பரவரியாக நிறுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது எத்தனை நாட்கள் வந்து நிறுத்துவாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா அந்த பொருட்கள்லாம் என்ன ஆகும், நம்ம பே பண்ணியிருந்தோன்னா பணம் வந்து ரிட்டர்ன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற பயம்லாம் தேவையில்லை. இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஆல்ரெடி நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ ஆனால் இப்போ புதுசாக எந்த இதுவுமே நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ வந்து ஆர்டர் பண்ண முடியாது அப்படிங்கிறத அமேசானும் ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் ஆர்டருக்கு ட்ரை பண்ணால் கூட அது வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து வராது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆல்ரெடி நீங்கள் ஆர்டர் பண்ண பொருட்கள் நம்ம வந்து கிடைச்சிரும், இருந்தாலும் எனக்கு அந்த பொருள் வேண்டாம் இப்போதைக்கு கேன்சல் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பே பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட்டும் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து திரும்ப கிடைச்சிரும், ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான் ரெண்டு நிறுவனம் வந்து ஆஃபீஸெலாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தகவல். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஆன்லைனில் தான் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போதைக்கு நீங்கள் எந்தவித ஆன்லைன் ஆர்டர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நன்று. மட்டும் இல்லாமல் ஆர்டர் பண்ண பொருளை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வந்துடும். அப்படி வரலைனாலும் நீங்கள் கேன்சல் பண்ணி அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்க அப்போனா இன்னும் நிறைய பேர் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் பேமெண்ட் சர்வீஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வந்து டெபிட் ஆகி மறுபடியும் வந்து கிரெடிட் ஆர்டருக்கான நாட்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும். ஸோ அதனால் இப்போதைக்கு ஆர்டர் பண்ணதாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எப்போ மறுபடியும் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிற பாதிப்பு வந்து எப்போ வந்து முழுமையாக வந்து தீருதோ அப்போ தான் வந்து இந்த அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் வந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறத இந்த ரெண்டு நிறுவனங்கள் வந்து ஆஃபீஸில் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் அப்டேட் நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் போனால் நம்முடைய தமிழ் ஒன்றிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.